கிரீட்டிங் சர்வன் நம்ம டெய்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும் இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்னா மேஜராக ஒரு நியூஸுமே இல்லை ஓகேங்களா சுத்தமாக ஒரு நியூஸுமே இல்லாமல் தான் இருந்துச்சு நம்மளும் ரெண்டு மூணு டைம் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாச்சு எடிட்டோரியல் பேஜில் கூட நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு பட் ஸ்டில் நமக்கு இந்த இஸ்ரேல் காசாவை பற்றி ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் காசாவுக்கு வந்து இந்தியாவோட ஒரு சொல்யூஷன் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறது ஒரு கான்ஃப்ளிக்டடான ரீஜியனாவே இருக்கு ஓகேங்களா நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் மேப் எடுத்து பார்த்தாலே தெரியும் நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்டடான ரீஜியனா இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தான் இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லா மெடிடரேனியன் சி வந்துருவாங்க இந்த இடத்துல வந்து நமக்கு ஈஜிப்ட் அப்படிங்கிற கண்ட்ரி வந்துருவாங்க அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு காசா அப்படிங்கிற பகுதி இருக்கு ஓகேவா சோ இந்த இடத்துல காசா இந்த இடத்துல வந்து நமக்கு வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்கு சோ இந்த காசா அப்படிங்கிற பகுதியும் இந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க இதுதான் பாலஸ்தீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா அங்க வந்து பாலஸ்தீன் கவர்மெண்ட்னு தனியா ஒண்ணு இருக்கு அது இல்லாம அங்க மேஜர் பிளேயரா யார் இருக்காங்கன்னா ஹமாஸ் ஓகேங்களா ஹமாஸ் தான் அந்த இடத்துல மேஜர் பிளேயர் அவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா இருக்காங்க இப்ப அந்த ஹமாஸுக்கும் யாருக்கும் தான் சண்டை நமக்கு இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனிய மக்கள் தான் இறந்து போறாங்க இஸ்ரேலுக்கும் இப்ப போர் நடக்கிற இடமே பார்த்தோம்னா இதுதான் இந்த தான் நமக்கு போரே நடந்துட்டு இருக்கு இங்கேதான் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க மேற்கு கரையில அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம தான் இருக்கு இந்த இடத்துலதான் ஏன்னா ஜெருசேலம் அந்த மாதிரி முக்கியமான சிட்டி எல்லாம் அப்ப பார்த்தோம்னா காசால அதிகப்படியான உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லிருப்பாங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த உறவுகள் அப்படிங்கிறது ஒரு ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இந்தியா மாதிரியான நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான நிறைய நாடுகள் என்ன சொல்கிறாங்க டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது என்ன டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஒரு இண்டிபெண்ட்டான இஸ்ரேல் ஒரு இண்டிபெண்ட்டான பாலஸின் பரஸ்பர உறவுகளோட இருக்கக்கூடிய நாடுகள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட மியூச்சுவல் பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலிசி தான் உலகத்துக்கு தேவை அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க பாலஸ்தீன் அரசாங்கம் ஒத்துக்கிட்டாலும் ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க ஹமாஸை ஒழிக்கணும் இஸ்ரேல் இவ்வளவு தூரம் போர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல்னால ஹமாஸை ஒழிச்சிட முடியுமான்னு முடியாது ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு அதை சப்ரஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு ரீஜன்ல மறுபடியும் ரைஸ் ஆகும் அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்களும் அந்த பாலஸ்தீன் அரசாங்கத்தோட ஹமாஸை நோக்கி தான் அதிகமான இளைஞர்கள் நகர்ந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற சொல்றப்போ நமக்கு இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ தேர் வில் பி நோ இண்டிபெண்ட் சாவரின் பாலஸ்தீன் இண்டிபெண்டா பாலஸ்தீனால சாவரினா ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல தீவிரவாத போக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அப்ப இந்த ஒரு பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னமும் ஒரு சொல்யூஷன் ஒரு மிடில் கிரவுண்ட் அப்படிங்கிறது இன்னமும் கிடைக்கல ஓகேங்களா ஸோ அப்ப என்னதான் கரெக்டா இருக்கும் இன்னமும் அதை யாருனாலையும் சொல்ல முடியாது இன்டர்நேஷனல் லெவல்ல கமிட்டி போட்டு நமக்கு டிசைட் பண்ணாலும் இஸ்ரேல் பாலிசிங்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது பட் ஸ்டில் இஸ்ரேல் இஸ் அ வெல் டெவலப்டு வெல் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் இண்டிபெண்ட்லி ஸ்ட்ராங் ஐ மீன் மிலிட்ரி வைஸ் ஸ்ட்ராங்கான கண்ட்ரி ஓகேங்களா இப்ப கூட சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இவங்க டார்கெட்ஸே ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இஸ்ரேல் வந்து ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரி ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனா இந்த தீவிரவாதம் அதிகமா தாக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு போராளியா சாகணும் அப்படிங்கறது நினைப்பாங்கன்றதை சொல்லுவாங்க ஓகேவா இப்போ சாவா அப்படிங்கிற மாதிரியான கோ ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வகையில நமக்கு பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு நாடு அப்படிங்கிறது நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க ஓகேவா நமக்கு வந்து கல்வி வேலை வாய்ப்பு மக்களுக்கு அந்த ஒரு உணவு வேலைவாய்ப்பு இதெல்லாம் கொடுக்க கொடுக்க தான் அந்த மக்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறணும் அப்போ அந்த இடத்துல ஹமாஸ் வந்து ஒரு பெரிய பிளேயராக இருக்கப்போ அது பண்ண முடியாது பாலஸ்தீனிய கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பிளேயராக இருந்தால் மட்டும்தான் பாலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண முடியும் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க நினைச்சா மட்டும்தான் அந்த ஒரு தீவிரவாத போக்கை அங்கே தடை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஸ்டில் என்ன ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க அப்படிங்கறத நம்மளால் சொல்லவும் முடியாது சரிங்களா ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிகுளையும் கொடுத்துருப்பாங்க ஒரு அன்எண்டிங் கான்ஃப்ளிக்டாக இருக்குது நெவர் எண்டிங் கான்ஃப்ளிக்டாக இருக்குது வெண்வில் இட் எண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் தான் இருக்குது ஓகேங்களா சரி பார்ப்போம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மற்றபடி செய்திகள் எதுவும் இல்லை பிஸ்னஸ் பேஜில் ஒரு இம்பார்டண்ட்டான விஷயம் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல்

ஓகேவா ஆனால் சமீபத்தில் ஒரு நடைமுறை போன வருஷம் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தாங்க மகாராஷ்டிரா மும்பையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா யூபிஐ கோட் இருக்கு அந்த யூபி ஏடிஎம் மிஷினில் ஒரு கோட் டிஸ்ப்ளே ஆகும் அதை நம்ம ஃபோனில் நம்ம யூபிஐ ஆப்பில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த யூபிஐ ஆப்பில் ஸ்கேன் பண்ணுறது மூலயமா நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமையே டேரெக்டாக கேஷ் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஓகேங்களா நம்ம ஃபோனில் கூகுள் பேயில் யுபிஎஸ் அந்த ஸ்கேனரை பண்ணிவிட்டு அமௌண்ட் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா காசு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ யூபிஐ யூஸ் பண்ணி கார்டு பிளஸ் வித்தவுட் ஏடிஎம் கார்டு நம்மளால ஒரு ட்ரான்சாக்ஷன் ஒரு ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்க முடியும் அப்படி ஒரு டெக்னாலஜி இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அந்த வகையில அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு என்ன பண்ணலாம்னா கேஷ் டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா சிடிஎம் மிஷின்ஸ் கேஷ் டெபாசிட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேஷ் டெபாசிட் மிஷின்ல நம்ம ஏடிஎம் கார்டை போட்டாதான் நம்ம கேஷ் வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கும் என்ன பண்ணலாம் யூபிஐ ஸ்கேனரை வச்சு நம்ம கேஷ் டெபாசிட்டையும் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அதை கூடிய சீக்கிரம் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அப்போ அதுவும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறதோட யூசேஜ் கம்மியாயிரும் யூபிஐ ஸ்கேனரை வச்சு ஓகேங்களா யூபிஐ கோட ஸ்கேன் பண்ணி நம்ம காசு எடுத்துக்கலாம் காசை போடவும் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதான் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டா அந்த ஒரு டெக்னாலஜி வரப்போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஓகேங்களா யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு அந்த இராணுவ உதவியை வந்து பண்ணக்கூடாது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன ஒரு மெஜாரிட்டியில பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டாப் செல்லிங் ஆர் ஷிப்பிங் வெப்பன்ஸ் டு இஸ்ரேல் இன் அ ரெசல்யூஷன் பாஸ் ஆன் ஃப்ரைடே தட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் ரைட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பாலஸ்தீன் ஏன்னா பாலஸ்தீனிய மக்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிட்டதா சமீபத்திய தகவல் வந்து நமக்கு சொல்லுது அப்ப வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகள் மற்றும் இதர நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி ஆயுத உதவியை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல வந்து பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அதுல இருபத்தி எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற ஒரு ஓட் மெஜாரிட்டியில ஃபேவரா வந்திருக்கு பட் ஸ்டில் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் நடந்த வாக்கெடுப்புல இந்தியா அந்த ரெசல்யூஷன் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் வாக்களிக்கல எதிராகவும் வாக்களிக்கல என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்டைன் பண்ணிருக்காங்க வாக்களிக்காம விட்டுருக்காங்க ஓகேவா சோ நியூட்ரலான ஒரு பொசிஷன் வந்து இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்திருக்காங்க இந்தியாவோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா சோ ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல நம்ம வந்து அப்டைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா சோ இஸ்ரேல் ஹமாஸ் அந்த இஸ்ரேல் சார்ந்த விஷயங்கள்ல லேட்டஸ்ட் அப்டேட்டா இதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஓகேவா சோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பெருசா இம்பார்டா டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ற அளவுக்கு டாபிக்ஸ் எதுவுமே இல்லை சரிங்களா சோ இந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பழைய கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு மீட் பண்ணலாம் தேங்க்யூ